நண்பர்களே, மருத்துவத்தில் சோதிடம் அப்படிங்கிற தலைப்புல நாம நிறைய சோதிடம் எந்த அளவுக்கு மருத்துவ துறையில் உதவுகிறது, எந்த அளவுக்கு அதன் பங்கீடு இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். இன்றைக்கு பார்ப்பது மருத்துவத்துறை, டாக்டர், மருத்துவ, அதை பார்க்கணும். மருத்துவர் சொல்லிட்டாலே சூரியன் வரணுங்க. சூரியன் தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு ஜாதகரும் மருத்துவர் ஆக முடியாது. செவ்வாயின் தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு ஜாதகரும் இன்ஜினியர் ஆக முடியாது. எனவே சூரியனுடைய சம்பந்தம் மிகப்பெரிய தேவை. இன்றைக்கு மருத்துவம் என்பது எல்லா குடும்பத்திலும் ஆசைப்படக்கூடிய ஒன்று. தம் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் மருத்துவம் என்பது மிகப்பெரிய பண செலவு உள்ள ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீட் தேர்வு வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில் நீங்கள் முதல், தமிழ்நாட்டிலே முதல் மாணவர், உங்களுக்கு உடனே மருத்துவ சீட் கிடையாது. அது காலம் மாறிடுச்சு. நீட்டில் எழுதணும், சுமாரான மார்க் வாங்கினவங்க சரி, நல்ல மார்க் வாங்கினவங்க சரி, நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆனதுதான் மருத்துவத்துறை. அப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை, எப்படியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்ப சூரியனை அந்த ஜாதகத்தில் பார்க்கணும். நிறைய எங்கிட்ட வருது ஜாதகம். முந்தியெல்லாம் டாக்டர் ஆயிடுவாங்கன்னு கேட்பாங்க, இப்ப நீட்ல பாஸ் ஆயிடுமா என் பிள்ளை அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா இப்ப நீட் தேர்வு பாஸ் ஆயிடுச்சுன்னா பிள்ளை மருத்துவர் ஆயிருங்கிற நம்பிக்கை வந்தனால இப்ப தேர்வுல இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு கேட்பாங்க. இப்ப நீட் தேர்வு அதிகமா கேட்காங்க. பிள்ளை எழுதிருக்கு பாஸ் ஆகிருமா, மருத்துவர் ஆகிடுவாரா, மெடிக்கல் கிடைச்சிருமா. சூரியன் ஹெட் ஆஃப் தி ஆல் பிளானட்ஸ், எல்லா கிரகங்களுக்கும் தலைவர். சூரியன் இல்லாமல் மற்ற கிரகங்கள் இயங்க முடியாது. சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு மற்ற கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வைக்கிறது. சூரியன் ஒரு நெருப்பு கோரம், சூடானவர். சூரியனை யாரும் நெருங்க முடியாது. அதனால தான் இன்றும் யாருமே ராக்கெட் அங்கே விடலை. போனால் கொஞ்சம் தூரத்தில் பசுமமாயிரும். அங்கே பெரிய தீ குழம்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. சூரியன் கண்கண்ட கடவுள்பாங்க. குளிச்சு ஒரு நிமிஷம் சூரியனை கும்பிடணும்பாங்க. காயத்தில் மந்திரமே சூரியனை கும்பிடுவது தான். சூரியன் என்பது ஒற்றை சக்கர தேரில் வருவார். சூரிய பகவானுடைய தேருக்கு சக்கரம் ஒரு சக்கரமே. ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். யமதர்மர், கர்ணன், சனி பகவான், அருணன், இவர்கள் எல்லாம் சூரியனுடைய குமாரர்கள். சூரியன் வலுவாக இருந்தால்தான் அரசாங்கம், அரசாங்க தொழில், மருத்துவர், இதெல்லாம் கனவு காண முடியும். சூரியன் கெட்டு போயிருக்கக்கூடாது. எந்த ரூபத்திலும் சூரியன் பாதிக்க வளர்ந்திருக்கக்கூடாது. கிரக சேர்க்கையோ நட்சத்திர சேர்க்கையோ பாவத்தில் நின்றதோ அதெல்லாம் வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது. சூரியன் நன்றாக இருப்பாரையானார், அவருக்கு ஜாதகமான விஷயங்கள் இருக்குமையானார், நீட்டில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகிறோம். மருத்துவ உலகில் அதிகமாக சோதனத்தில் சொல்லப்படுவது செவ்வாய். டாக்டருக்கு செவ்வாய் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு காரணம், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, புண்ணுக்கு காயப்படுதல், ஆக்சிடெண்ட்டு, இதற்கெல்லாம் இவர் தான். எனவே செவ்வாயை மெயினாக சொல்வாங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. பற்று அது துறை வேறு, சூரியன் தான் பேஸ். செவ்வாய் வந்து சேரலாம். இப்போ சூரியன் வலுவாக இருந்து ஒருத்தர் கோர்ஸ் படிக்கிறாருன்னா கடைசியில் அவர் சர்ஜரி எடுத்தார்னு வைங்க. நிறைய துறைகள் இருக்குது, சிறுநீரகம், ஹார்ட், இப்படி பல துறைகளை கடைசியில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எடுப்பாங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு. அதில் செவ்வாய் வறுமையானால் அவங்களுக்கு சர்ஜரி, அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு துறைகளாக இருக்குது. எம்பிபிஎஸில் மருத்துவத்தில் பல துறைகள் இருக்குது. இப்போ முடக்கு நீங்கியல் அப்படின்னு ஒரு துறை இருக்கு.
அதுக்கு சூரியன் பேசா வச்சுக்கிட்டு செவ்வாயும் சனியும் தொடர்பு இருக்குமானால் செவ்வாய் நட்சத்திரத்தில் சனியோ சனி நட்சத்திரத்தில் செவ்வாயோ அல்லது சனியும் செவ்வாயும் சேர்ந்தோ அல்லது ஒருவர் ஒருவரை பார்த்தோ அப்படி இருப்பார்களே, ஆனால் அவர்கள் முடக்கி நீங்கிய துறை அவர்களுக்கு சக்சஸ் ஆகும். பல்லு பிடிஎஸ் பல்டாக் அவருக்கு சனி பாகவன் தேவை. சூரியன் எல்லாத்துக்கும் பேசு, அதுக்கு பிறகு பார்க்குறோம் செப்பரேட் துறையில் ஸ்பெசலிஸ்டாகவருக்கு எந்தெந்த கிரகங்கள். சரி, நரம்பியல் நரம்பியல் டாக்டர்னு சொல்லுவாங்க, அதற்கு புதர். பெண்களை பொறுத்த மட்டும் பிரசவ டாக்டர் கற்பப்பை ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கற்பப்பையில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுமாங்க. ஏன்னா கற்பப்பையில் தான் ரத்த போக்கு எல்லாம் உண்டு, சந்திரன் ரத்தத்துக்கு காரணம். எனவே சந்திரன் அந்த சார்ந்த துறைக்கு காரணமாகிறார். அனத்திசியான் ஒன்று உண்டு, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்னா மயக்கையே மயக்க ஊசி போடுவாங்க. இந்தியெல்லாம் அப்படி ஒரு துறையே கிடையாது ஆதி காலத்தில், எம்பிபிஎஸ்னு காமனாக இருக்கும்போது. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு துறை வந்ததில்ல. அனத்திசியான் ஒருத்தவங்க படிக்காங்க பாடம் மருத்துவத்தில், அவங்க மயக்கிய மயக்கியங்கிறத படிப்பாங்க, அவங்கள கூட்டு வச்சு தான் ஆப்ரேஷன் நடக்கும். அவர் தான் அந்த ஊசியெல்லாம் போட்டு மயக்கையை கொண்டு வருவார். அவர் அந்த உடல்நிதி மயக்கம் போட்டால் என்ன செய்யும் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அந்த துறை. அந்த மயக்கியலுக்கு கேது பகவான் தேவை. மயக்கிறது கேதுனாலே கஞ்சா அப்படின்னு தீர்க்க முடியாத சுவை, இந்த மாதிரிக்கெல்லாம் காரணம் கேது. அந்த மாதிரி மயக்கம் சார்ந்ததுனால கேது அங்கே தேவைப்படுது. அடுத்து இன்ஃபெக்ஷன், எந்த ஒரு நோயும் வெளியே இருந்து தாக்கி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு ராகு பகவான் தொடரும். ஸோ சில பேர் இந்த துறையில் ஃபேமஸாக இருப்பாங்க, எந்தெந்த நோய் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுதோ அந்த நோய்களை இவர்கள் காப்பாற்றக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ராகு தேவை. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் லிமிடெட் கன்சல்லாம் நடக்குது, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அங்கெல்லாம். ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டே பெரிய, அது தனி டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அங்கே பல டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் கட்டி காக்கணும். அதற்கு சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை ரொம்ப முக்கியம், ஏன்னா புதன் படிப்பு புரியவர் இதெல்லாம். அது மாதிரி பல துறைகள் இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல், கால்நடை, ஃபிசியோதெரப்பி, நர்சிங்கு, ரேடியாலஜி, ரேடியாலஜினா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த இது, லேப் டெக்னீஷியன், ஃபார்மசி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக் எனர்ஜி, பயோடெக்னாலஜி, இப்படி பல துறைகள் இருக்குது. அது எல்லாமே வந்து மருத்துவத்தில் வந்துடுது. ஸோ சூரியனை பேஸ் பண்ணி மற்ற கிரகங்களுடைய தொடர்பு வரும்போது இந்த வேரியஸ் துறையில் அவர்கள் சைன் பண்ணுறாங்க. சூரியன் வந்து வஞ்சனை இல்லாமல் உதித்து மறைகிறார், என்றைக்கும் அவர் வந்து ஓய்வே எடுப்பதில்லை. சூரியன் ஓய்வெடுத்தால் நாம் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும், நீண்டகால ஓய்வு. இறக்க குணத்தின் காரணமாக சூரியன் நம்மை காப்பாற்றி வருகிறார். சூரியன் இல்லை என்று சொன்னால், சூரியன் ஒரு மணி நேரம் நான் வரவே போவதில்லை, என் சக்தி இந்த பூமிக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டார்னா அத்தனை உயிரினங்களும் இறந்துவிடும். இன்றைக்கு செடி கொடி மரம் மனிதன் விலங்குகள் அத்தனையும் சூரியனால் வாழ்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இது இயற்கை சூழ்நிலை. அத்தனை ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியன் காரணம். அதனாலதான் பப்ளிக் சர்வீஸின் பேர் பொது சேவை. டாக்டர் தொழில் வந்து பொது சேவை தான், அதுக்காக ஓசியாக பார்த்துட்டு இருக்கணும் கட்டாயம் இல்லை. அவர்களும் படித்திருக்கிறார்கள், கட்டணம் கட்டியிருக்கிறார்கள், மனைவி மக்கள் உண்டு, அவர்களுக்கும் வருமானம் தேவை. இருந்தாலும் அந்த துறை பொதுமக்கள் சார்ந்த துறை. சில துறைகள் பொதுமக்களுக்காக சம்மந்தமே இல்லை இருக்க, இந்த துறை முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்தது. சமூகத்தில் இவர்கள் அதனால் தான் கடவுளுக்கு அடுத்ததாக கருதப்படுகிறார்கள். ஒரு நோய் வருது ஒவ்வொன்று போய் அழுவாங்க டாக்டர், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும்யா, கடவுள் மாதிரியா, நீங்கள் தயவுசெய்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு அழுவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. காரணம் அது அவர்களால் தான் முடியும்.
சோ இறைவனுக்கு அடுத்த ரகங்களை வச்சு பார்க்கப்படுவதற்கு காரணம் சூரியனே. எனவே சூரியன் இல்லாமல் மருத்துவம் இல்லை. சூரியன் எந்த அளவுக்காவது வளம் புரிகிறாரோ அதை பொறுத்தவே மருத்துவம் அமையும். சாதகத்தில் அது தெரியும். சூரியன் டாக்டராகக்கூடிய குடிப்பினை இருக்கா அப்படின்னு. சில நேரம் படிப்பும் பணியும் இருக்கு. படிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஒருத்தர் பிஎஸ்சி சுவாரஸ்யம் படிச்சிருப்பார், பேங்கில் போய் கிளர்க்கா வராப்பார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே என்ன. மருத்துவத்தை படிச்சுட்டு ஆப்செட் ஓனராக இருப்பார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். இவர் எதுக்கு போய் டாக்டர் படித்தாருன்னு தெரியல. ஸோ படிப்பும் பணியும் வேறுபட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு தொழிலுக்கு மட்டும் படித்து டாக்டர் தொழில் வர்றது அதிசயமாக அதிகமாக இருக்கும். தொழில் உறுதி முதல் கவர்மெண்ட்டில் வேலை அடிச்சிடும். ஏன்னா ஷார்டேஜ், கவர்மெண்ட் டாக்டரை உடனே கிடைக்கும். பிறகு அவங்க கிளினிக் போட்டு பிறவேட்டாக தனியாக வரலாம். ஸோ தொழில் சார்ந்தது. அப்போ படிப்பம் கட்டுதான் உண்டா, அந்த தொழிலை பார்ப்பதற்கும் யோகம் உண்டான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒரு டாக்டர் படிச்சிருவார், ரைட்டு, டாக்டர் தொழில் செய்வாரா? எத்தனையோ டாக்டர் வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, நிறைய டாக்டர் பணம் செய்திருக்கு, படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், எந்த வேலையும் செய்யாமல் வாடகை வருமானத்தை வாங்கிட்டு இன்ஆக்டிவாக இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சூரியன் வலுவாக இருந்து மற்ற கிரகங்கள் வேலை செய்யுமையானால் தொடர்புபடுத்தி அந்தந்த துறையில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். இதுதான் மருத்துவத்தின் சோதிடம். மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னிடம் ஆலோசனைக்கு அணுகலாம். 999-4577-500. சாதகம் பார்ப்பது எனது தொழில், எனவே என்னை அணுகலாம்.